ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எப்படி ஓஎஸ் போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மூலமாக நீங்கள் விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10, விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 7, அந்த மாதிரி நிறையா 8 அந்த மாதிரி நிறையா இதுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு நான் ஏற்கனவே விண்டோஸ் 7 தான் வச்சுருக்கேன், ஆனால் விண்டோஸ் 7 தான் போட போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீம் நான் டவுன்லோட் பண்ணேன், அது ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு, என் கம்ப்யூட்டரே ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி காட்டினே அதுவும் வர மாட்டேங்குது. பாருங்க, பேஜ் ஃபெயில் டு லோடுன்னு வருது. அடுத்து அசஸ்எம் கோடு ஓப்பன் பண்ணி காமிக்கேன், அதுவும் வராது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால தான் நான் மறுபடியும் விண்டோஸ் அவனுக்கே போடலான்ட்ருக்கேன். சிஎம்டி ஓப்பன் ஆக மாட்டேங்குது பார்த்தீங்களா, அதனால தாங்க போகலான் இருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஃபுல் ஆஃப் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஓஎஸ்ஐ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பவர் ஐஎஸ்ஓ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தேவை, அதோட லிங்க்கை நான் கிளியரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் பென்ட்ரைவ் பூட் பண்ணியிருக்கணும். பூட் பண்ணுறதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க வாய்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அது இந்த மாதிரி சிடி ஃபைலில் தான் இருக்கும். அதை கிளிக் ரைட் கிளிக் பண்ணி பவர் ஐஎஸ்ஓ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் ஓப்பன் வித் பவர் ஐஎஸ்ஓ அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஓப்பன் ஆனோடனே கண்டினியூ அஸ் அன்ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப ஒரு 10 to 20 minutes ஆகும், நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. ஃபுல்லாக காப்பியாகி முடித்தோடனே உங்கள் பென்ட்ரைவில் விண்டோஸ் லோடர் அப்படிங்கிற ஃபைல் இருக்கும், அதை பேக்கப் எடுத்து வேறு சி டிஸ்கை தவிர டி இல்லாட்டி வேறு ஏதாவது டிஸ்கில் வச்சுக்கோங்க, அது ஒரு தேவை. அதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பென்ட்ரைவோட சிம்பிள் மாறி இருக்கணும், அப்படி பண்ணால் தான் உங்களை நீங்கள் கரெக்டாக பூட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவ் சிம்பிள் ஒரு விண்டோஸில் விண்டோஸ் மாதிரி மாறி இருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டரு இல்லாட்டி லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஏசியில் இருக்கணும், அதாவது சார்ஜர் போட்டிருக்கணும். அடுத்து ஆன் பண்ணிட்டு உங்கள் கம்ப்யூட்டரோட பயாஸ் கேப் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சில இதுக்கு பாதி இதுக்கு 11 இல்லாட்டி 12 தான் இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா சைடு ஒரு பின்னு வச்சுருக்கோங்க, அதை வச்சு இன்றைக்கி சிம் கலெக்டர் பின்னு வச்சுருக்கேன், அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்க ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். பென்ட்ரைவ் போட்டுட்டு பயாஸ் மெனுக்குள்ளே போனீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக பூட் மெனுன்னு இருக்கும், அதுக்குள்ளே பென்ட்ரைவ் யூஎஸ்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் லோட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கேட்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. எப்பயும் போல் அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இது
இதில் உங்கள் மவுஸ் ஒர்க் ஆகாமல் கூட போகலாம், அதனால் நீங்கள் டச் கம்ப்யூட்டர் வச்சுக்கவங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலாட்டி 2.0 பென்ட்ரைவ் போட்டில் போட்டுக்கோங்க, ஏன்னா இதில் 3.0 ஒர்க் ஆகாது. அதில் உங்கள் இது 64 பிட்டா 32 பிட்டான் இருக்கும், ஏன் இது 64 பிட்டு தான், அதனால 64 பிட்டு கொடுத்துக்குறேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அக்செப்ட் த லைசன்ஸ் ஸ்டாம்ப்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ஆப்ஷனாக கஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு விண்டோஸ்ன்னு இருக்குது, அது 100 GB தான் இருக்கணும். அதை ஃபார்மேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம. அதில் அட்வான்ஸ் டிரைவர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட்டுன்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இது ஒரு 20 to 30 minutes ஆகும், அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும், அப்போ தான் உங்களோட விண்டோஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். இது கூட நிறைய தடவை உங்கள் பிசி ரீஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. அதுக்கடுத்து பிசியோட நேம் கேட்குது, நான் வந்து என் பேரை கொடுத்துக்கிறேன். அடுத்து உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டுன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் கீ இருந்தால் கொடுத்துக்கோங்க, என்கிட்ட ப்ராடக்ட் கீ இல்லை, அதனால தான் நான் விண்டோஸ் லோடர்னு ஒன்று வச்சுருந்தேன், அது அதுக்கு தான் பேக்கப் எடுத்து வைக்க சொன்னேன், அதனால் ஸ்கிப் ஆகிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு யூஸ் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் கேட்கும், அதனால் நீங்கள் அதில் சென்னை கொல்கத்தான்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மொத்தமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், அதனால் நான் இதை பாஸ் பண்ணி எடுத்துப்பேன். இது வந்தோடனே ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகிட்டு உங்கள் பிசி ஆன் ஆகிடும், உங்களோட விண்டோஸ் ஓஎஸ் போட்டுரும் அதுவே. போட்டோடனே பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, விண்டோஸ் லோடர்னு ஒன்று ட்ரார் ஃபைலில் இருக்கும், அதை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதில் ரீமீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அன்இன்ஸ்டால் இல்லாட்டி இன்ஸ்டால்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிசி ஆக்டிவேட் ஆகிரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு இது ஒர்க் ஆச்சு, உங்களுக்கும் இது ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அபிஷேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.